மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மூத்தவங்க பெரியவங்க எல்லோரையும் வணங்குகிறேன். எல்லோரும் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க, அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞனா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இரண்டு போராளிகளுடைய வெற்றி விழா இது, அப்படி தான் எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக எனக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து ரியாஸ் அண்ணன், மாசான் அண்ணன் ரெண்டு பேருமே, அவங்க வந்து கோபமாகவும் முகத்தை நான் பார்த்ததே இல்லை, சோகமாகவும் பார்த்ததே கிடையாது. ரெண்டு பேரும் அதே சிரிப்பு தான். சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதிரி அண்ணன். பாடுவார், பாட்டு எழுதுவார், கம்போஸ் பண்ணுவார். மதுரையில் ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. நல்ல நடிகர். இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர், எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அவர் நம்புற கலைமகள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாங்களும் அதில் ஒரு புள்ளியாக இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாசானானே, அவனே போகிற மாசானானே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண குடிமகனாக நான் உங்களை வணங்குறேன். நான் சொல்ல வேண்டிய கருத்து, நம்ம எல்லா நீங்கள் அதை அந்த உங்கள் மனசில் அந்த எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் எந்த விதமான காசை எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு இத்தனை நாள் இதுக்கான மெனக்கெட்டதே பெரிய விஷயம். கவர்மெண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே வேலையை. இதை நீங்கள் ஒரு தனி மனிதனாக இதை பெரிய விஷயம் முடிச்சிருக்கிறீங்க. இதில் நானும் ஒருவனாக இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சாருக்கு, நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நண்பன் கமல், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு. இந்த படத்தில் இந்த பாட்டில் உழைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பெருமை. அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஓட்டு போடுறவங்க தயவுசெய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்தில் சொல்லிட்டாரு. இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை பகிர்றேன். ஒரு நல்ல சமுதாய படைப்பும் அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. வேற ஏதாச்சும் பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கலத்தாய காண கடலில் தத்தளித்தது என்னை தோணி போட்டு காப்பாத்தி அந்தோன் அவர்களுக்கும், அதில் நங்கூரமாக நான்கு பக்கம் நங்கூரமாக அமைந்த நண்பர் கமல் பாண்டி அவர்களுக்கும், எதிர்காற்றவே இசை காற்ற மாற்றிய எனது அருமை மாமா ரியாஸ் காதவி அவர்களுக்கும், அந்த இடத்தில் எங்கள் இருளில் மூழ்க செய்யாமல் இருந்த செயற்கை சூரியன் சூரஜ் நல்லசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொதுநலவாதி. இந்த கண்டென்ட் பாசமணி படத்துல சிவாஜி சாரும் ஜம்னிகாசன் பேசுவாங்க. பொதுநலம் பொறியலை பராகர வைத்து எலியின் பசியை போக்கவா, புத்துக்கு அருகில் மாறி கூதுவது நாகத்தின் நாகத்தின் கால்களை குளிர செய்யவா, காட்டுக்குள்ளி குறிப்பிடுத்து கலைமானுக்கு வேடி காட்டும் பேசுவாப்ல, உடனே ஜம்னிகாசன் சார் சொல்லுவாப்ல, ஜம்னிகாசன் சொல்லுவாப்ல, ஊதுபத்தி போல் ஊதுபத்தி போல் எரிஞ்சு ஒரு மட்டும் சாம்பலம் ஆகிறது, தேக்க தேக்க சந்தனமும் என்னை போல புதுநலவாய் மாறுது. அதே போல இந்த கம்பெனியும் இந்த மாதிரி புதுநலவா அமைந்திருக்கு. அதாவது யானையோட வலுவு அதோட இதுக்கு தெரியாது. யானையோட வலுவு அதுக்கு தெரியாது. ஒரு பொருள் 100 கோடிக்கு படம் பண்ணிடலாம், அந்த பேரோட மதிப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்த இடத்துல இருக்க பாத்தீங்களா, இவ்வளவு சுத்தமா இருக்கிறது காரணம் இந்த தொடப்பங்க இதுதான். அதே மாதிரிதான் ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியாது. அந்த ஓட்டோட மதிப்பு தெரிஞ்சு எல்லாரும் நியாயமான அரசியலுக்கு வாக்களிச்சு அவங்கள வெற்றி பெற செய்து நம்ம குறையா மட்டும் கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் மாதிரி அதை கொடுத்து அன்று வரைக்கும் பணக்கத்தை தெரிஞ்சு. ஆகச்சிறந்த ஆளுமையான விசை குகநாதன் ஐயா அவர்களுக்கும், உண்மையின் உரைகள் எதையும் தைரியமாக பேசும் எனது அருமை தோழர் திரு சுபாஷ் சார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே மேடையில் இருக்கும் மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். சுபாஷ் சார் என்னை கூப்பிடும்போதும், ரகுநாதன் சார் கூப்பிடும்போதும், இந்த ப்ரோக்ராமுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சேன். பட் அது இங்கே வந்த பிறகு வந்து மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தோணுது.
பெண்கள் வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் எந்த கட்டத்துலையும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னாச்சுன்னா ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு சகோதரியா, ஒரு தோழியா, எல்லா இடங்களிலும் வீட்டிலையும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி ஒரு ஆணை வந்து உருவாக்குறது வந்து பெண் தான். அந்த பெண்ணிடம் வந்து அந்த பெண்ணிடம் இருந்து வரும் சக்தி தான் ஒவ்வொரு செகண்ட்லையும் உலகம் முழுதும் வியாபித்து ஆண்களையும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் வந்து அவங்க வந்து இயல்பாகவே வந்து கொஞ்சம் தன்னடக்கம் இருப்பதனால், பழைய காலத்தில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுனால் மேபி ஓட்டுரிமை மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நாட்டில் உள்ள எல்லா தரப்பட்ட இடங்களிலும் பெண்களை முதலில் கவர்ந்தாலும், பெண்களை முதலில் கைக்குள் எடுத்து கொண்டால் மட்டுமே அந்த இடம் சிறப்பாக ஒரு வெற்றிகரமான இடமாக அமையும். இது வந்து நான் சொல்லலை, எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கோங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு 10 லேடிஸ் இருந்தாச்சுன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி. ஓட்டுக்கு காசு, இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி. ஒரு எப்போ வந்ததுன்னே தெரியாது. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு போடும்போது எங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதா ஞாபகமே கிடையாது. இப்போ வந்து 25 வருஷம் கழித்து இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி எலெக்ஷன் டைமில் ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் வந்து நாம் தான். நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகாக கால்குலேட் பண்ணி சொன்னாங்க, ஒவ்வொரு நிமிஷத்தையும் இதையும் 24 மணி நேரத்தை நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை நம்ம எந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்கக்கிட்ட நம்ம வந்து வாய் மூடி நம்மளோட எந்த விஷயங்களும் கேட்க முடியல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. எடுத்துக்காட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ஒவ்வொரு நாளையும் வந்து 2 ரூபாய்க்கோ 1 ரூபாய்க்கோ 30 பைசாவுக்கோ நம்ம வித்திருந்தோம்னா, நம்மளோட உரிமைகளை நம்ம வித்திருந்தோம்னா நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது. அது மறைக்க முடியாத உண்மை, யாருமே கேட்க முடியாது. ஐ திங்க் இதில் உள்ள எல்லாரும் வந்து நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பணம் தரப்பட்டு அது பாட்டுக்கு அதை ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம். தேவையா தேவையில்லையான்றதுலாம் 2வது விஷயம். அது எல்லாமே வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து சுயநலம் மாதிரி உள்ள இந்த இடங்களில் வந்து பொதுநலவாதியாக மேபி நிறைய நல்ல விஷயங்களை வந்து மதுரக்காரங்க பண்ணுவாங்க. அதுக்கு மதுரக்காரங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். எதையும் யோசிக்க மாட்டாங்க, இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே போவார்கள். அப்படி ஒரு வெளிப்படுத்தின நிகழ்வு வந்து இந்த பொதுநலவாதி அப்படிங்கிற ஒரு டீம் உருவாக்கி இருக்கிற இந்த பாடல். இந்த பாடல் வந்து ஒரு 2 நிமிஷம் கேட்ட பிறகு ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ 5 நிமிஷம் போட்டிருக்காங்க, 5 நிமிஷமும் கேட்குற மாதிரி இருக்குது. அது இந்த பாடலுக்கும் அதை அமைத்தவர்களுக்கும் உள்ள தனி சிறப்பு. வார்த்தைகள் மற்றும் எடிட்டிங் பண்ண விதம், அதை காட்சிப்படுத்தின விதம், அதுக்கு ஹீரோ செலக்ட் பண்ண விதம், மற்ற எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக அமைந்திருக்குது. பொதுவாக சொல்லப்போனால் இப்போ நான் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அந்த பாட்டை மீந்திலாம் ரொம்ப அடிக்கடி கேட்பேன். ஏன்னா அது கேட்டவுடனே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எல்லாரும் சிரித்த முகத்தோடு ஆடுறது, சிரித்த முகத்தோட அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் அந்த சீன்ஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டாக இது அமைந்ததோடு மட்டும் இல்லாமல் கருத்தால மிக்க பாடல். சார் சொன்ன மாதிரி நாய்க்கு இது போடுறதும் பணத்தை பிடிக்கிறதுக்கு மக்கள் ஓடி வர்றதும் அதெல்லாம் வந்து அதில் கருத்தால மிக்கது. அதே இது அதில் ஒருத்தர் சொல்லுவார், கடவுளே இறங்கி வந்தாலும் காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க ஒரு பதிவுகள். இதை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கீங்க. என்னோட சார்பாக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த பாடலை வந்து எங்களோட தளத்தில் ஏறக்குறைய 25,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பம் பார்த்தாச்சுன்னா இது 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொரு தளத்துக்கும் அனுப்பி வச்சாச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அது வந்து நல்ல விஷயமா நோயான்னு தெரியாது. எல்லாரும் அவங்களுக்கு வந்து சேர்ற வாட்ஸ்அப்புங்கிற தளத்தில் வர்றது நல்லதோ கெட்டதோ அப்படி தூக்கி கொண்டு போய் அடுத்த குரூப்புக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக அடுத்த தளத்தில் போடுவாங்க. அதுவும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே வந்து நான் வந்து போட சொல்கிறேன். ஸோ இந்த பாடல் வந்து குறைஞ்சது வந்து என் மூலமாக ஒரு 10 லட்சம் பேரையாவது சென்றடையும் என்று மனமகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு, இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்த நல்ல நிகழ்வில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுநல டீமுக்கு மற்றும் பிஆர்ஓ சாருக்கு, சுபாஷ் சாருக்கு, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை இங்கு அழைத்த நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும்
மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நான் வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். முதல்ல மேடைகள் எனக்கு புதுசில்ல, பேசுறதும் ஆல்மோஸ்ட் என் தொழிலாயிடுச்சு. நண்பர் சுபாஷ் அவர்கள் சொன்னது போல, எங்க கேட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் என்னால் பலன் இருக்குமா இருந்தா உடனே போயிடுறது என்னுடைய வழக்கம். இங்கே கூப்பிட்டவர்கள் எனக்கு ஒரு விதத்தில் உறவு என்று சொல்லலாம். காரணம், உங்களுக்கும் எனக்கும் இடையே இருப்பது கலை மட்டுமல்ல, தமிழும் இருக்கிறது. அந்த தமிழுக்காக 12 வயசுலேயே உயிரை தியாகம் பண்ண முயற்சித்த ஒரு இளைஞன் நான் அன்று. இப்போதும் இந்த வயசிலும் அது தான் செய்து கொண்டிருக்கிறேன். சினிமா என் உழைப்பு தொழில். பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் இந்திய மொழிகள் 9 மொழிகளிலே 300 படங்களை தாண்டி விட்டேன். இப்போது ஓய்வாக இருக்க வேண்டிய வயசு, ஆனாலும் இருக்க முடியவில்லை. எதனால் என்றால், சமுதாயத்தை பார்க்கின்ற போது, நாம் வளரும் போது இருந்த சமுதாயம் எப்படி இருந்தது, இப்போது சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. டெமோக்ரசி இஸ் கவர்ன்மெண்ட் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். ஜனநாயகம் என்றால் மக்களுக்கானது, மக்களால் ஆனது. அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன், மக்களே தவறு செய்தால் அந்த ஜனநாயகம் என்ன ஆகும்? இதை சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு புரியும். டாப் த ரிச் அண்ட் பேக் த புவர் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இப்போது என்ன நடக்கிறது? பேக் த ரிச் பட் தே ஆர் டேப்பிங் த புவர் இல்லையா? விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் இல்லையா, கல்விக்கு எதிரான சட்டம், எல்லாமே எதிராக தான் போய் கொண்டிருக்கிறது. ஸோ வேர் இஸ் டெமோக்ரசி? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். ஆனால் அது இங்கே அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் டிவியில் பார்த்ததை சொல்லுகிறேன். ஒரு தலைவர் ஆர்த்தி எடுக்கிறார்கள், ஒரு பெண் ஆர்த்தி எடுக்கிறார். அந்த தலைவர் இதில் நிற்கிறார். இந்த வீடியோ இப்போது வெளியாகி இட் இஸ் கிரியேட்டிங் ஹவாக். என்ன நடக்கிறது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், உற்று பார்த்தேன், ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தேன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தேன். எடிட்டர் சுபாஷ் அவர்கள், அதனால் அவருக்கு தெரியும். ஆர்த்தி இப்படி எடுக்கப்படுகிறது, தலைவருடைய எந்த கையிலே ஏதோ இருக்கிறது, அது என்னன்னு நான் சொல்ல தெரியாது. தட்டுக்கு கீழே இப்படி போகிறது, எதிரே நிற்கிறவருடைய இடது கை தான் அதை ரீச் பண்ண முடியும். ஆனால் வலது கை கீழே வருகிறது, அந்த கொடுக்கப்படுகிற பொருளை வாங்குகிறார்கள். வலது கையால் தான் வாங்க வேண்டும் என்றது எதற்கு இருக்கும்? எதை வலது கையால் வாங்குவோம்? நமக்கு பயனுள்ளதை தான் வலது கையால் வாங்குவோம், இல்லை என்றால் இடது கையால் வாங்குவதில் தவறில்லை. அப்போது கொடுக்கப்படுகின்ற பொருள் முக்கியமான பொருளாக இருப்பதனால்தான் அந்த இல்லத்தரசி வலது கையை நீட்டி வாங்குகிறார். அப்படி அவர் வலது கையை நீட்டும் போதுதான் அந்த வீடியோ ஸ்டே ஆகிறது. அதனால் தான் அதை பார்க்க முடிகிறது. அதனால் தான் இன்று அது வழக்காக வருகிறது. அதனால் தான் அது இன்று கோட்டைக்கு போகிறது. So democracy by the people, for the people, to the people என்றால் அந்த மக்களே இப்படி பணம் பெற்றுக்கொண்டால் என்ன அர்த்தம்? இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் கொடுக்கிறவர்களை தூண்டி விடுகிறார்கள். இதனை நான் மறுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் லஞ்சம் வாங்கிய நீங்கள்,
லஞ்சத்தை கொடுக்கிறவருக்கு ஒரு சலுகை கொடுக்கிறீர்கள். அப்ப லஞ்சம் கொடுத்தவர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததனால் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் வருகிறது, உண்மையா இல்லையா? அரசியல்வாதிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் எப்போது ஏற்படுகிறது? உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக. அப்படியும் சொல்லலாம் அல்லவா? அதைத்தான் அவர் 29 பைசா தினமும் காலையில் என்று சுபாஷ் சொன்னார்கள். அது சரி, மெத்த சரி. அரசியல்வாதிகளை பற்றி சொல்லும் போது சற்று பின்னால் நான் போகிறேன். 1962 நான் காஞ்சியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கிறேன். விடிய காலை 5:30 மணிக்கு கீழே வீடு, அந்த வீட்டின் கதவு திறக்கப்படுகிறது. நான் எட்டி பார்க்கிறேன், சில பேர் வருகிறார்கள். இந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு வெங்கடாச்சலபதி படத்தை காட்டுகிறார்கள். அந்த வெங்கடாச்சலபதி படத்தின் மீது நம்மங்கள் நான் கண்ணால் பார்த்தது வெறும் 5 ரூபாய்கள். 5 ரூபாய்கள் அந்த வெங்கடாச்சலபதி படத்துக்கு மேல் வைக்கப்படுகிறது. இதனை அந்த வீட்டுக்காரர்கள் கையில் தொட்டு வாங்கும் போது எதிரில் நிற்பவர் சொல்கிறார், கீழே இருப்பது வெங்கடாச்சலபதி, அவருக்கு சத்தியம் பண்ணியது போல் உங்கள் கையை தொட்டு தான் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னார். இதை நான் கேட்டேன். எந்த தேர்தல் தெரியுமா? 62 அண்ணா அவர்கள் காஞ்சியிலே போட்டியிடுகிறார்கள். எதிர்த்து போட்டியிட்டவர் நடேச முதலியார் என்ற அவர். அவருடைய சார்பாகத்தான் இந்த பணம் கொடுக்கப்படுகிறது. 2 நாள் கழிச்சு ராஜாஜி அவர்களும் அண்ணா அவர்களும் காஞ்சியில் தேர்தல் பிரச்சார மேடை அதிலே பேசுகிறார். ராஜாஜி அவர்களுக்கு பின்னால் தான் அண்ணா யூஸ்வலாக பேசுவார், எந்த மேடையாக இருந்தாலும். ஆனால் அன்று அண்ணா முன்னால் பேசுகிறார். பேசும்போது சொல்லுகிறார், வெங்கடாஜலபதி படத்தின் மீது 5 ரூபாய்களை வைத்து வீடு வீடாக கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் நேரத்தை குறைத்துக் கொண்டால் தான் ராஜாஜி அவர்கள் பேசுவதற்கும் அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்பதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி அண்ணா பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, 62 5 ரூபாய் வெங்கடாஜலபதி படத்திலே வைத்து கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் அந்த அரசியல்வாதிகள் இன்றும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய், 10000 ரூபாய் என்றெல்லாம் கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கேடு கெட்ட மனிதர்களிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் அவர்களை தூண்டுகிறீர்கள். இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன் என்று ஒரு தடவை சொல்லி பாருங்கள். ஒரு தெருவில் இருக்கின்ற 50 வீடுகள், அந்த 50 வீடுகளும் நீங்கள் பணம் கொடுப்பதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்வீர்களே. ஆனால் 7.5 கோடி தமிழர்களும் அதே போல் சொல்வார்களே. ஆனால் இந்தியாவின் 140 கோடி மக்களும் அதையே சொல்லுவார்களே. ஆனால் பாரதம் என் நாடு, 140 கோடி மக்களும் என் மக்கள் என்று எவரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? முடியாது. இதனைத்தான் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அனைவரும் சொன்னார்கள். கேட்டார்களே அந்த அம்மா, பதில் சொல்ல முடிந்ததா? தமிழ்நாட்டில் ஏரியா இன்னொரு பேர் சொன்னார்கள். அந்த கேள்வியை தைரியமாக ஏன் அந்த அம்மாவால் கேட்க முடிந்தது? யோசித்து பாருங்க. அரசியல்வாதிகள் கூட இப்படி ஆனதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவது மட்டுமல்ல, அரசுகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. பொதுநலவாதி இந்த படத்தை எடுத்து அவரிடம் சொல்லுகிறேன், நான் அடுத்த படமாக அடுத்த பாட்டாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இலவசங்களையும் நாங்கள் வாங்க மாட்டோம். உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி, மகிழ்ச்சி. எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறோம். பொதுநலவாதி டீம் சார்பாக வரவேற்கிறோம். பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று செல்வீரர் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். லாஸ்ட்டில் சொல்லுவோம், ஒட் ஆஃப் தேங்க்ஸ் இருந்தாலும் பேச சொல்லி நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு.
தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் மீண்டும் அகைன் நான் வாகவாகனு சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், இந்த பாட்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் இங்கே சொல்லி, காலையில் நடந்த நிகழ்வு. இங்கே நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கனால ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வந்து கொடுத்தோம். அப்போ ஒரு டைரக்டர் மாசானா வந்து அந்த டிரைவர்கிட்ட கேட்டு வர்றாரு, நீங்கள்லாம் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, கட்டாயம் வாங்குவாங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யார் அதிகமாக காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம். அதை மாற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி நம்ம பண்ணுறதுனால யாருமே பெரிய லெவலில் மாறிட போகிறதில்லை. ஆனால் ஒரு சிலர் மாறலாம், அதுக்குரிய வாய்ப்பாக நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். அந்தளவுக்கு டைரக்டருக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கிளாப் பண்ணல எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். அகைன் மீண்டும் எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள எழுச்சி இயக்குனர் வி சி கவுனாதன் சார் அவர்களே, தமிழ்நாடு பத்திரிகையாளர் மாமன்றத்தின் தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களே, மற்றும் ஜெசிகா அவர்களே, இந்த படக்குழுவினரே அந்தோணிதாசன் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுநலவாதிங்கிற இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சாங்கோட. அந்தோணிதாசன் பாடினாலே அந்த பாட்டு எப்பவுமே ஹிட்டு தான், எந்த பாட்டாக இருந்தாலும். அது இல்லாமல் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நல்லா அழகாக உடனே முழுமுழுக்கிற மாதிரி ஒரு மெட்டை போட்டு பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சுதந்திர அடைஞ்சலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள் திறந்துட வேடாக இல்லை. ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ பாவம் நல்லவங்கிறோம். ஒரு கிரிமினலை கெட்டவனை அவன் கில்ல அடியாங்கிறோம். இதுதான் மக்களோட மனபாவமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இந்த பணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது எலெக்ஷன் இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு ஆஃபீஸில் போய் நம்ம ஒரு பணம் கொடுத்தா தான் வேலை நடக்குங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் சில பேர் என்ன இருந்தால் அவன் பணம் வாங்கிட்டா கரெக்டாக வேலை செய்கிறான் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த லஞ்சங்கிறது தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு. ஸோ இது நீக்கமாக நிறைஞ்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு முதல் படியாக இவங்க ஒரு பாட்டில் இவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கே அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவேர்னஸான இதை வந்து சுயநலம் இல்லாமல் அதை மக்களுக்கான எடுத்து செய்கிற ஒரு சிலரில் இந்த படக்குழுவில் இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க அவேர்னஸ் கொடுக்குற பாட்டை முதல்ல மீடியாக்கள் வந்து பட்டி தொட்டிலாம் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அதுவே இவங்களுக்கு செய்கிற பேருதவியாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வாழ்த்து புரிவடைவர்கள். நன்றி, வணக்கம்.